ரீசெண்டாக ஓப்பன் ஹைமர் மூவி ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டுருக்கு. இந்த கதை அணுகுண்டின் தந்தைன்னு அழைக்கப்படுற ராபர்ட் ஓப்பன்ஹைமர் வாழ்க்கை வரலாறு தழுவிடிக்கப்பட்டது. இவர் தான் நியூக்ளியர் பாம்பை முதன் முதல்ல கண்டுபிடிச்சது. எல்லாருமே இந்த படத்தை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க இந்த நிலையில் இந்தியாவோட நியூக்ளியர் பயணம் எப்படி தொடங்கிச்சு, இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட்டை நடத்துறதுக்கான ரீசன்ஸ் என்னவாக இருந்தது, இந்தியாவோட நியூக்ளியர் திட்டத்தை யார் உருவாக்குனது, பொக்ரான் அணுகுண்டு சோதனைகள் எப்படி நடத்தப்பட்டது, இந்த அணுகுண்டு சோதனைகளுக்கு அப்புறமா இந்தியா வெளிநாடுகள்கிட்ட இருந்து என்ன மாதிரி விளைவுகளை சந்திச்சுது, இப்போ இந்தியா கிட்ட எத்தனை அணுகுண்டுகள் இருக்குது, இந்தியாவோட அணு கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் டாக்டரின்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜி விளாக். நீங்களும் சூப்பர்ஜி விளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சூப்பர்ஜி விளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவில் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயர் 1945. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இந்த ஆராய்ச்சி மையத்தை டாக்டர் ஓமி ஜஹாங்கீர் பாபா உருவாக்கினார். இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவை பாபா மீட் பண்ணார். அந்த டைமில் நியூக்ளியர் எனர்ஜியை பற்றின தேவையை ஜவஹர்லால் நேருவுக்கு புரிய வச்சார். அதுக்கப்புறமா 1954 இந்த டைமில் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டோமிக் எனர்ஜி உருவாச்சு. இதோட தலைவராக பாபாவை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரிசர்ச் ரியாக்டரை 1956 பில்ட் பண்ணாங்க. இந்த நியூக்ளியர் ரிசர்ச் ரியாக்டர் தான் ஏசியாவிலேயே ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது. 1964 இந்த காலகட்டத்தில் முதல் ப்ளூட்டோனியம் ரீப்ராசஸிங் பிளான்ட்டை உருவாக்குனாங்க. இந்தியா நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னங்கிறத பார்ப்போம். சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள்கிட்டேருந்து இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 1962 இந்த ஆண்டில் சைனோ இந்தியன் வார் நடந்தது. இதில் சைனா வின் பண்ணாங்க. இந்த வார சைனா வின் பண்ணி சரியாக 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1964 இந்த டைமில் சைனா நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் இந்தியா தன்னோட பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1965 இந்த காலகட்டத்தில் சைனாவோட பாகிஸ்தான் சேர்ந்துக்கிட்டு இந்தியாவோட பாதுகாப்புக்கு ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருந்தாங்க. சைனா தன்னோட அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததுக்கப்புறமா அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தோட அவசியத்தை வல்லரசு நாடுகள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுது. இதை நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1968 இந்த காலகட்டத்தில் பரவல் தடை ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தப்படி ஜனவரி 1 1967 முன்னாடி எந்தெந்த நாடுகளில் அணு ஆயுதங்கள் வச்சுருந்தாங்களோ அந்த நாடுகள் மட்டும்தான் வச்சுருக்கணும், வேறு நாடு எதுவுமே வச்சுருக்கக்கூடாது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா சைன் பண்ணாமல் இருந்தது. சரியாக 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1970களில் இந்தியா அணு ஆயுதம் செய்கிற அளவுக்கு வளர்ந்துருந்தாங்க. இப்போ பொக்ரான் 1 அணுகுண்டு சோதனையை பற்றி பார்ப்போம். இந்தியாவோட முதல் அணுகுண்டு சோதனை May 18, 1974 ராஜஸ்தானில் இருக்க பொக்ரானில் நடந்தது. இதுக்கான கோடுவோடாக ஸ்மைலிங் புத்தான் வச்சுருந்தாங்க. எந்தவித சத்தமும் இல்லாமல் பொக்ரான் அணு சோதனை இந்தியா நடத்துனாங்க. அமெரிக்கா, சோவியத் யூனியன், பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக அணு ஆயுத திறன் கொண்ட 6வது நாடாக இந்தியா உருவானாங்க. ஆனால் இந்தியாவோட அணு ஆயுத சோதனைக்கு அப்புறமா பல நாடுகள் இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் இந்தியா மீது பொருளாதார தடை விதிச்சுது. இது அணுசக்தி தொழில்நுட்பத்தில் இந்தியாவோட முன்னேற்றத்தை தடுக்கிற ஒன்றா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அணுசக்தி பயணத்தை மெதுவாக்குச்சின்னு கூட சொல்லலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1975 இந்தியாவில் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய அவசர நிலையை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அணுசக்தி ஆயுதங்களுக்கு எதிரான போராட்டங்களும் வலுக்க ஆரம்பிச்சுது. மேலும் உள்நாட்டு அரசியலில் ஸ்திரத்தன்மை இல்லாததுனால இது எல்லாமே அணுசக்தி ஆயுதத்தில் இந்தியாவோட முன்னேற்றத்தை தடுக்கிறதா இருந்தது.
அதுக்கப்புறம் 1980s பாகிஸ்தான் இந்தியா நோக்கி முன்னேறினாங்க. இதுக்கப்புறமா தான் இந்தியா அணு ஆயுத வளர்ச்சியில் ஆர்வம் காட்டினாங்கன்னு கூட சொல்லலாம். இந்தியா தன்னோட ஏவுகணை திட்டத்திற்கான நிதியை அதிகப்படுத்தினாங்க, மேலும் புளூட்டோனிய இருப்புகளையும் அதிகரித்தாங்க. இப்போது பொக்ரான் 2-ஐ பற்றி பார்ப்போம். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரான் பாலைவனத்தில் 1998 May 11-13 ஆகிய தேதிகளில் இந்த அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. இதோட கோடுவேர்டு ஆப்ரேஷன் சக்தின்னு வச்சுருந்தாங்க. இந்த நிகழ்வு இந்தியாவோட 2வது வெற்றிகரமான முயற்சியை குறிக்கிற ஒன்றாக இருந்தது. பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனை தான் இந்தியாவோட அந்தஸ்தை உலகத்தில் உயர்த்தி காட்டுச்சின்னு கூட சொல்லலாம். இந்த அணுகுண்டு சோதனை இந்தியாவோட தடுப்பு திறனை மேம்படுத்திச்சு. பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனை அப்போது இந்தியாவோட பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் நடந்தது. இந்த அணுகுண்டு சோதனை பெரும்பாலும் ரகசியமாக தான் நடந்தது. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நாட்டு மக்களுக்கு அந்த செய்தியை சொன்னார். May 1974 இந்தியா முதல்ல அணுகுண்டு சோதனை செஞ்சாங்க. அந்த டைமில் இந்தியா மேலே பல நாடுகள் பொருளாதார தடை விதித்தாங்க. ஆனால் 1998 நடந்த அணுகுண்டு சோதனை, அதாவது பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனைக்கு அவ்வளோவா எதிர்ப்பு இல்லை. இருந்தாலும் அமெரிக்கா போன்ற சில நாடுகள் இந்தியா மேலே பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க. இந்த பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனைக்கு அப்புறமா இந்தியா அணு ஆயுதம் வச்சிருக்கோ நாடுகளோட பட்டியலில் இந்தியாவும் வெற்றிகரமாக இணைஞ்சாங்க. இந்தியா இப்போது எவ்வளோ அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட், இதை FAS சொல்லுவாங்க. இதோட டேட்டா படி இந்தியா மொத்தமாக 160 அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க. இந்தியாவை அச்சுறுத்தும் எதிரி நாடுகளை இந்தியா தன்னோட அணு ஆயுதத்தின் மூலமாக, குறிப்பாக சொல்லணும்னா நிலம், வான், கடல் மூலமாக தாக்குதலை நடத்தும் சக்தியை பெற்றிருக்கு. எதிரிகள் மீது முக்கோண தாக்குதலை நடத்துறதுக்காக இந்தியா கிட்ட அக்னி, பிருத்வி, K-series, நியூக்ளியர் சப்மரன்ஸ், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் போன்ற திறன்மிக்க ஆயுதங்களை வச்சிருக்காங்க. இந்தியாவோட அணுக்கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் டாக்ட்ரைனை பற்றி பார்ப்போம். இந்தியா 1999 இந்தியாவோட அணு ஆயுத கோட்பாட்டை வெளியிட்டாங்க. அந்த கோட்பாடு படி இந்தியா அணு ஆயுதங்களை போர் அப்போ எப்படி பயன்படுத்தும்னு சொல்லிச்சு. இந்தியா திரும்பவும் January 2003 இந்தியா தங்களோட அதிகாரப்பூர்வ அணுசக்தி கோட்பாட்டை வெளியிட்டிருந்தாங்க. இந்தியா தங்களோட எதிரிகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் போதிய தடுப்பை உருவாக்கவும் அணுசக்தியை பயன்படுத்தும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நோ ஃபஸ்ட் யூஸ்ன்ற வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இந்தியா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே டைமில் எதிரி நாடுகள் இந்தியாவை தாக்குனாங்கன்னா தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை எதிரி நாடுகள் இந்தியாவை அணு ஆயுதங்களால் தாக்குனா அதை எதிர்த்து இந்தியா தங்களோட அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியா அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு அணுசக்தி கட்டளை ஆணையம் ஒப்புதல் தரணும். அதே நேரத்தில் இந்தியா அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் மேலே அணு ஆயுதம் வச்சு போர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அணு ஆயுதம் மட்டும் இல்லாமல் இந்தியா மேலே கெமிக்கலாகவோ பயாலஜிக்கலாகவோ அட்டாக் பண்ணால் இந்தியா கண்டிப்பாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தும். இன்றைய காலகட்டத்தில் அணு ஆயுதங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. எதிரி நாடுகளை பயப்பட வைக்கிறதுக்காக பல நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை செய்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சவுத் கொரியாவை பயன்படுத்துறதுக்காக நார்த் கொரியா எப்போவுமே அணு ஆயுத சோதனைகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் நார்த் கொரியாவை பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் வந்து தனியாக தான் இருப்பாங்க. வெளி கான்டாக்ட் அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. தீவிரவாதிகள் ஆட்சி செய்கிற ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை விட நார்த் கொரியாவில் கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்க்க முடியும். அணு ஆயுத சோதனையால் வடகொரியாவோட பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அணு ஆயுதங்களை பற்றி பயம் இல்லாமல் உலக நாடுகள் இருக்கணுன்றதுக்காக அணு ஆயுதங்களை தடுக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் அணு மற்றும் ஏவுகணை தொடர்பான பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது.
இந்தியாவோட அணுசக்தி கோட்பாட்டுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு பார்ப்போம். இந்தியாவோட அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் நிலத்திலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகளும், நீர்மூழ்கி கப்பலிருந்து ஏவக்கூடிய வகையிலும், போர் விமானம் மூலமாக ஏவக்கூடிய வகையிலும் மூன்று பக்க இராணுவ படைகளை கொண்ட ஒன்றா இருக்கு. இந்தியாவில் அணுசக்தியால் இயங்கக்கூடிய ரெண்டாவது ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் INS அரிஹாட் கட்டமைப்புகளை இன்னும் இந்தியா வேகப்படுத்தணும். இதோட கட்டமைப்புங்கிறது ரொம்பவே தாமதமாக நடந்தது. இந்த மாதிரியான கால தாமதத்தை இந்தியா தவிர்க்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவுக்கு சீனா போன்ற எதிரி நாடுகளோட கடல் சார்ந்த அச்சுறுத்தல்கள் இருக்கு. பொதுவாக இந்தியாவோட அணுசக்தி கோட்பாடுங்கிறது எதிரி நாடுகள் இந்தியா மீது போர் தொடுத்தாங்கன்னா இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். இந்தியாவோட அணுசக்தி கோட்பாடு படி முதல்ல இந்தியா அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்தியா இந்த மாதிரி கொள்கை வச்சிருக்கிறது எதிரி நாடுகளுக்கு, இன்னும் சொல்லப்போனால் சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஒரு அட்வான்டேஜாக கூட இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் சைனாவை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்கள் மற்றும் விநியோக முறைகளை விரிவுபடுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இந்தியாவோட எதிரி நாடுகள் அணுசக்தி ரிலேட்டடாக நிறைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே இந்தியாவோட அணுசக்தி கோட்பாட்டை பாதுகாக்கிற விதத்தில் தடுக்கிற ஒன்றா இருக்குது. சைனா சமீப காலத்தில் இந்தியாவோட எல்லை பகுதிகளுக்கு வந்து அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அதோட விளைவாக தான் கல்வான் தாக்குதல் கூட நடந்தது. இந்த மாதிரியான சீனாவோட எல்லை தாண்டிய தாக்குதல்கள் இந்தியாவோட அணுசக்தி கோட்பாட்டை பாதிக்கிற ஒன்றா இருக்குது. சமீபத்தில் ஜப்பான் ஹிரோஷிமாவில் G7 மாநாடு நடந்தது. இதில் இந்திய பிரதமர் விருந்தினராக கலந்துக்கிட்டார். இந்த மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் அணு ஆயுதத்துக்கு எதிராக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹிரோஷிமாவில் இந்த மாநாடு நடத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அணு ஆயுத பேரழிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை உலகத்துக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. ஜப்பான் பிரதமர் சொல்ல வர்றது என்னென்னா, அணு ஆயுதத்தை எந்த நாடும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூப்பர்ஜி விலாக் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்குது, இப்போ செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.